हेलो एवरीवन, वेलकम बैक टू माय चैनल कलेवाणी समयलरे। इनकी नम्बर चैनल एना वीडियो पाकपो अब आड़ मदम इंडद सेवकम पूजा पड़नों अब नम्बर वीडियो डीटेलटा पाकपो। இத மிகவுமே சிறப்பு வாய்ந்த செவ்வாய்க்கிழமை. ஏன்னா பார்த்தீங்கன்னா சங்கடஹர சதுர்த்தியும் சேர்ந்து வருது. அதனால் இந்த செவ்வாய்க்கிழமை பூஜை பண்ணிங்கன்னா உங்களுடைய சங்கடங்கள் தீர்ந்து உங்கள் வாழ்க்கையில் மேன்மை பெறலாம். அது எப்படி அப்படின்னு தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வரும் பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களோட மொபைலுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இதனால நீங்க எந்த வீடியோவையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். எல்லா பூஜைகளுக்குமே மிக முக்கியமான முதல் பூஜை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் பூஜை தான். அந்த விநாயகர் பூஜை பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை நாளைக்கு ஆடி செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வர்றது ரொம்ப விசேஷம். அன்னைக்கு மாலை பொழுதில் வந்து எல்லா கோயில்களிலுமே பார்த்திங்கன்னா பூஜைகள் நடக்கும். இப்போ வந்து கோயிலுக்கு நம்ம போக முடியாது. ஒருவேளை நீங்கள் வந்து கிராமத்துக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா அங்கே கூட்டம் அதிகமாக சேராது அப்படின்றப்போ நீங்கள் அந்த கோயிலுக்கு வந்து போகலாம். அப்படி இல்லைன்னா வந்து அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுக்கலாம். நீங்கள் எப்போவுமே இறைவனுக்கு வந்து பால் அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுக்கும் பொழுது பேக்கெட் பால் மட்டும் வாங்கி கொடுக்காதீங்க. அது வந்து கலப்பட பால், உங்கள் எல்லாருக்கும் தெரியும். முடிஞ்சால் பசும்பாலை வாங்கி கொடுத்துருங்க. அந்த மாதிரி எங்களுக்கு கிடைக்க மாட்டேந்தே அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா பன்னீரோ இல்லை வேறு ஏதாவது ஐட்டம் வாங்கி கொடுத்துடலாம் நீங்கள். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு கிலோ எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம். இல்லை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நெய் தீபமாக ஏற்றுறதுக்கு நெய்யாக வாங்கி கொடுத்துருங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு பிடித்தமான பிரசாதம் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். சுண்டல் அவிச்சு கொடுக்கலாம், இல்லைனா அவல் பொறி கடலை ஏதாவது வாங்கி கொடுக்கலாம். இதையே நீங்கள் இல்லை எங்களால் கோவிலுக்கெல்லாம் போக முடியாது அப்படின்றவங்க இந்த பூஜையை துவங்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து விநாயகர் பூஜை பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் விநாயகர் ஃபோட்டோ இருந்தாலும் சரி, அப்படி இல்லைனா குட்டியாக விநாயகர் சிலை வச்சுருக்கீங்க. இப்போ நிறைய பேர் வீட்டில் விநாயகர் சிலை சின்ன சின்னதாக வச்சுருக்காங்க. அப்படி இல்லைனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபோட்டோ இருந்ததுன்னா அந்த ஃபோட்டோவையே நீங்கள் வச்சுக்கலாம். எங்கள் வீட்டில் விநாயகர் ஃபோட்டோவே இல்லை அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சுக்கலாம். மஞ்சளை பிடிச்சிட்டு அதுக்கு சந்தனம் குங்குமம் வச்சு அதை வந்து ஒரு வெற்றிலை மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு அருங்கம்புல் இருந்ததுன்னா போட்டு விடுங்க. அது ரொம்ப விசேஷமாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் விநாயகரை ரெடி பண்ணி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் வந்து விநாயகர் போற்றி படிங்க. ரொம்ப சிம்பிளான உங்களுக்கு தெரிஞ்ச விநாயகர் போற்றி இருந்தால் படிங்க. இல்லைன்னா பாலும் பழமும் தெளிதேனும் பாகும் பருப்பும் அந்த பாடலையும் நீங்கள் பாடலாம். இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது அப்படின்னா ஓம் விநாயகா போற்றி அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சொல்லலாம். 108 முறை சொன்னீங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதுக்கப்புறம் விநாயகருக்கு பிடித்தமான பிரசாதம் அவல் பொறி கடலை கொழுக்கட்டை சர்க்கரை பொங்கல் அவருக்கு எல்லாமே பிடிக்கும். ரொம்ப எளிமையான விநாயகர் இல்லையா. அவருக்கு என்ன பிடிக்குமோ அதை செஞ்சுட்டு நீங்கள் அவருக்கு வந்து தூப தீபம் காட்டி இந்த பூஜை வந்து எங்களுக்கு நல்லபடியாக அமையணும், இதை நாங்கள் நினச்சி நடத்துகிற இந்த பூஜை வந்து எங்களுக்கு பலன் கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு அவர்கிட்ட அதுக்கப்புறமா அந்த தூப தீபம் காட்டி நல்ல மனசார வேண்டிக்கோங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை தான் வழிபடணும். நம்ம என்ன தான் பூஜை பண்ணாலும் ஃபர்ஸ்ட் நம்ம குலதெய்வத்தை கும்பிடாமல் நீங்கள் பண்ணுற எந்த பூஜையுமே உங்களுக்கு பலன் கொடுக்காது அப்படின்னு சொல்லி நான் எல்லா வீடியோலேயும் சொல்லிட்டு தான் இருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் குலதெய்வம் வீட்டில் இருந்ததுன்னா உங்கள் குலதெய்வத்துக்கு சொம்பு வழிபாடு பண்ணலாம். சொம்பு வழிபாடு எப்படி பண்ணுறதுன்ற வீடியோ நான் ஏற்கனவே டீட்டெயில்டாக போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்கை நான் உங்களுக்கு ஐபட்டனில் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதுலேயுமே ஒரு சின்ன டவுட் கேட்குறாங்க, அதையும் இதில் சொல்லிடுறேன். ஏன்னா மறுபடியும் அந்த கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அதனால தான் உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். எங்களுக்கு வந்து ரெண்டு குலதெய்வம் இருக்குது, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. ரெண்டு குலதெய்வம் இருக்கிறவங்க வந்து ரெண்டு குலதெய்வம் சொம்பு வச்சுக்கோங்க. பெண் குலதெய்வமாக இருக்கும் பொழுது அதில் வந்து மஞ்சளும், ஆண் குலதெய்வமாக நீங்கள் வைத்து வழிபட்டிங்கன்னா அதில் வந்து விபூதி போட்டுக்கோங்க. பெண் குலதெய்வத்துக்கு மஞ்சள் குங்குமம் போட்டுக்கோங்க.
போட்டுக்கோங்க. நீங்கள் பட்டை போடுவீங்க அப்படின்னா பட்டை போட்டுக்கோங்க, நாமம் போடுவீங்க அப்படின்னா நாமம் போட்டுக்கோங்க. அதில் வந்து நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இந்த சின்ன டவுட்டை மட்டும் இதில் கிளியர் பண்ணிடுறேன். அடுத்து நீங்கள் செய்ய வேண்டிய பூஜை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பாள் வழிபாடு. ஆடி மாதம் அப்படின்னாலே அம்பாளுக்கு ரொம்ப பிடிச்சமான மாதம், அம்பாள் வழிபாடு தான் ரொம்ப முக்கியம். அன்றைக்கி வந்து அம்பாள் பார்த்திங்கன்னா அந்த மாதம் முழுவதுமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அப்போ நீங்கள் செய்கிற பூஜை எதுவாக இருந்தாலுமே உங்களுக்கு அது வந்து நல்ல நிறைவான பலனை பெற்றுத்தரும். உங்கள் வீட்டில் அம்பாளுடைய படம் இருந்தால் அந்த படத்தை நல்லா சுத்தமாக தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு அம்பாளுக்கு ரொம்ப பிடிச்சது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா வேப்ப இலை தான். அந்த வேப்ப இலையை நல்லா படத்தில் நல்லா சாற்றிட்டு அதுக்கப்புறம் அம்பாளுக்கு பிடித்த மல்லிகைப்பூ இருந்தால் போட்டு விடுங்க. உங்களுக்கு என்ன மலர் கிடைக்குதோ அதை, மல்லிகைப்பூவோ ஏதோ என்ன மலர் கிடைக்குதோ அதை போட்டுட்டு அம்பாளுக்கு பிடித்த நெய்வேத்தியம் சர்க்கரை பொங்கல் பண்ணலாம், இல்லை ஐந்து வகை சாதம் பண்ணலாம். அப்படி இல்லை இதெல்லாம் எங்களால் பண்ண முடியாதுன்றவங்க வந்து தேங்காய் உடைச்சிக்கலாம், தேங்காய் வெத்தலை பாக்கு வச்சு உடச்சி சுவாமி கும்பிட்டுக்கலாம், இல்லைன்னா கல்கண்டு வைக்கலாம், இல்லைன்னா பசும்பால் காய்ச்சி அதில் வந்து நாட்டு சர்க்கரையோ இல்லை கல்கண்டோ போட்டு வைக்கலாம். இந்த மாதிரி உங்களால் என்ன நெய்வேத்தியம் செய்ய முடியுமோ செஞ்சு பூஜையை நீங்கள் தூங்கலாம். ஒருவேளை உங்களுக்கு வந்து குலதெய்வம் பெண் குலதெய்வமாக இருந்தால் ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும். அந்த பெண் குலதெய்வத்தையே பார்த்தீங்கன்னா நீங்கள் அம்பாலாக நினச்சி வழிபாடு செய்யலாம். ஒரு மனைப்பலகையில் வந்து கோலம் போட்டு அம்பாளுடைய படத்தை வச்சு நீங்கள் மலர் சாற்றி குங்குமம் வந்து அர்ச்சனை பண்ண ஆரம்பிக்கணும். இந்த குங்குமம் வந்து தாழம்பு குங்குமமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். நல்ல சிகப்பு நிற தாழம்பு குங்குமம் எடுத்து நீங்கள் வந்து பூஜைக்கு ஆரம்பிக்கலாம். இந்த குங்குமத்தை வந்து நீங்கள் கடைசியில் பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு நெற்றியிலேயே வச்சுக்கலாம். இந்த குங்குமம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. சுமங்கலி பெண்கள் பார்த்திங்கன்னா நெற்றியில் குங்குமம் தரிக்காமல் இருக்கவே கூடாது. இப்போ நிறைய பெண்கள் பார்த்திங்கன்னா நாகரிகம் கருதி நெற்றியில் விபூதி குங்குமம் எதையுமே வைக்கிறது கிடையாது. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நெற்றியில் விபூதி குங்குமம் எப்படி வைக்கணும்னு, ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன். நம்ம நெற்றியில் குங்குமம் வைக்கும்பொழுது பார்த்திங்கன்னா எந்த ஒரு தீய சக்தியுமே நம்மளை வந்து நெருங்க முடியாது. அதனால தான் வந்து நம்ம வந்து குங்குமம் தரிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் சுமங்கலி பெண்கள் அப்படின்ற ஒரு அடையாளமும் மற்ற ஆண்கள் நம்மளை வந்து ஒரு தப்பான பார்வை பார்த்துடக்கூடாது, இவங்க வந்து கல்யாணமானவர்கள் அப்படின்ற ஒரு நினப்பு அவங்களுக்கு இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா மாங்கல்யமும் அதுக்கப்புறம் நெற்றியில் வந்து நெற்றி வகுட்டில் வந்து குங்குமம் வைக்க சொல்கிறாங்க. இந்த குங்கும அர்ச்சனைக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு வெத்தலையோ இல்லை சின்ன வாழை இலையோ வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா பித்தளை தட்டு வச்சுக்கோங்க, எவர் சில்வர் தட்டு வச்சுக்காதீங்க. 108 போற்றி படிங்க. எனக்கு 108 போற்றி படிக்க தெரியாது அப்படின்றவங்க வந்து ஓம் மகாலட்சுமியே போற்றி அப்படின்னு படிக்கலாம், இல்லைன்னா ஓம் காமாட்சி தேவியே போற்றி அப்படின்னும் படிக்கலாம். அதையே 108 முறை படிச்சுக்கோங்க. அம்பாளுக்கு அர்ச்சனை எப்படி பண்ணுறதுன்னு ஏற்கனவே நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன். இதனால் இப்போ புதுசாக பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன். அம்பாளுடைய தலைப்பகுதியில் அந்த குங்குமத்தை இரண்டு விரல்களில் எடுத்துகிட்டு போய் வைங்க. அதாவது சுண்டு விரலுக்கு பக்கத்தில் இருக்கிற விரல், அந்த விரலும் நம்ம கட்டை விரலும் சேர்த்து எடுத்து ஃபஸ்ட்டு தலைப்பகுதியில் ஒரு தடவை அதை தொட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அம்பாளுடைய கால் பகுதியில் தொட்டுட்டு அதுக்கப்புறமா அதை எடுத்துகிட்டு வந்து அந்த தட்டில் போட்டுருங்க. இந்த மாதிரி 108 முறை சொல்லி நீங்கள் அர்ச்சனை பண்ணணும். அர்ச்சனை முடிஞ்சதுக்கப்புறமா தூப தீபம் காட்டி நீங்கள் வச்சுருக்க எளிமையான பிரசாதத்தை நீங்கள் நெய்வேத்தியமாக படைச்சிக்கலாம். நீங்கள் லெமன் சாதம் பண்ணலாம், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஒரு புளி சாதம், எந்த வகையான சாதமும் நீங்கள் பண்ணி அம்பாளுக்கு வந்து நெய்வேத்தியமாக படைக்கலாம். இந்த குங்கும அர்ச்சனை முடிஞ்சதுக்கப்புறமா எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்ம குங்குமம் வைக்கும் பொழுது முதல்ல வந்து திருமாங்கல்யத்துலேருந்து தான் ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு திருமாங்கல்யத்தில் கொஞ்சம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய நெற்றியில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நெற்றி வகுட்டில் வச்சுக்கோங்க. எப்போவுமே கீழிருந்து மேல் நோக்கி போகணும் குடும்பம் அப்படின்னு நினச்சி அந்த மாதிரி வேண்டிட்டு நம்மளுடைய கணவர்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கணும். ஆசீர்வாதம் வாங்கினீங்கன்னா நீங்கள் தீர்க்க சுமங்கலியாக இருப்பீங்க, குடும்பமும் நல்ல நிலைமைக்கு வரும். ஆசீர்வாதம் வந்து நாங்கள் இந்த காலத்தில் போய் ஆசீர்வாதம்லாம் வாங்குறதா அப்படின்லாம் யோசிக்காதீங்க. நல்ல விஷயந்தான் ஆசீர்வாதம் வாங்குறது, அதனால் உங்கள் கணவர்கிட்ட விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க.
இது வந்து கணவன் மனைவிக்கு வந்து ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தவும் இந்த ஆசீர்வாதம் உதவும் அப்படின் தான் நான் சொல்வேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, சில வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கணவர் மனைவி மேலே எந்த நாட்டமும் இல்லாமல் இருப்பார். நீங்கள் வந்து அவருக்காக நீங்கள் இருக்கீங்க, அவருக்காக தான் எல்லாமே பண்ணுறீங்க அப்படின்னு அவருக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் குறிப்புகள் கொடுக்கும் பொழுது அவரும் உங்களை புரிஞ்சு நடந்துக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதனால தான் அந்த காலத்தில் பெரியவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பூஜைகள் எல்லாம் ஏற்பாடு பண்ணி இந்த மாதிரி விஷயங்களை வந்து உணர்த்துறதுக்காக தான் இதை வச்சுருக்காங்க. இந்த பூஜையை நீங்கள் கூட்டு வழிபாடாகவும் செய்யலாம், நல்ல விஷயங்கள் தான். ஏன்னா ஒரு பூஜையை நம்ம தனித்து பண்ணுறதை விட ஒரு 10 பேர் சேர்ந்து செய்யும் பொழுது அந்த பூஜைக்கு வந்து பலன் அதிகமாக கிடைக்கும், நமக்கு உடனே பலன் கிடைக்கும். அதனால் கூட்டு வழிபாடாக செய்ய முடிஞ்சால் நீங்கள் கூட்டு வழிபாடாக செய்யலாம், அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் தனியாக கூட வழிபாடு பண்ணிக்கலாம். இந்த பூஜையை செய்கிறதன் மூலமாக நமக்கு தீர்க்க சுமங்கலியாகவும் மன நிம்மதியும் நேர்மறையான ஆற்றல் நம்ம இல்லத்தில் பெருகவும் மன கஷ்டம் பண கஷ்டம் தீரவும் இந்த பூஜை உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். மிகவும் எளிமையான இந்த பூஜையை பண்ணி நீங்கள் கண்டிப்பாக இதுக்கான பலனை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நான் இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர், பாய் பாய், ஹாப்பி குக்கிங்.